தமிழ்நாட்டில் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறிய விடியா திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் நடைபெற்ற மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் ப. வளர்மதி பேசியதை தற்போது பார்க்கலாம். அயலக அணி பதவி கொடுத்து அவரை அயல் நாட்டுக்கு அனுப்பிச்சு இவ்வளவு பெரிய ஆஸ்திரேலியா அமெரிக்கால எல்லாம் தேடப்பட்டிருக்கிற குற்றவாளி இந்த ஜாபர்சன். அதை விட இன்னும் பெரிய வேடிக்கை என்ன தெரியுமா? அவன் ஸ்டாலினோட போட்டோ எடுத்திருக்கிறான், உதயநிதியோட போட்டோ எடுத்துக்கிறான், அதெல்லாம் ரைட்டு. அவன் கட்சிக்காரன் எடுத்திருக்கான். ஆனால் தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய புகழ்பெற்ற போலீஸ் அதிகாரி ஒருத்தர் அவர் பரிசு கொடுக்கிறார். போலீஸ் அதிகாரி, நான் காவல்துறையை எச்சரிக்கிறேன், நீங்க கஞ்சா விற்கிறவனுக்கு பரிசு கொடுக்கிறீங்க, இதுக்கு பேர் தமிழ்நாட்டு போலீஸா? நான் கொள்ளையடிக்கிறவன் கொலை பண்றவனை கண்டுபிடிக்கல, கஞ்சா குற்றவாளி விற்கிற குற்றவாளி. அவன் 11 வருஷத்துக்கு முன்னாடியே கஞ்சாவுக்காக கைது செய்யப்பட்டு வந்தான் இந்த ஜாபர் சாதி. ஆனால் 11 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தரை பிடிச்சு அவனை விட்டு அவனை கண்காணிக்காம அவன் சர்வதேச புகழ்பெற்ற குற்றவாளி ஆயிட்டான். இந்த புகழ் யாருக்கு சேரும் தெரியுமா? தமிழ்நாட்டு போலீஸுக்கு சேரும், அடுத்தது ஸ்டாலினுக்கு சேரும், அடுத்தது உதயநிதிக்கு சேரும்.